வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் அஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அபாயமிக்க பிரதேசங்களான கொழும்பு, கம்பகா, களுத்துறை, புத்தளம், கண்டி, யாழ் மாவட்டங்களில் மறு அறிவித்தல் வரை ஊரடங்கு அமுல். ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் அமுல்படுத்தப்படும் ஊரடங்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை தொடரும். கடந்த 24 மணித்தியாலங்களில் இலங்கையில் புதிதாக 21 கொரோனா நோயாளிகள். நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கை 143. இரண்டாம் உலக யுத்தத்தின் பின்னர் உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் கொரோனா, ஐநா தெரிவிப்பு. நாட்டுக்கும் உலகிற்கும் ஆசி வேண்டி இன்று விகாரைகளில் விசேட பிரார்த்தனை. அவை நமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் காரணமாக மிகவும் அபாயம் சூழ்ந்த வலயங்களாக இனம் காணப்பட்டுள்ள கொழும்பு, கம்பகா, களுத்துறை, புத்தளம், கண்டி மற்றும் யாழ் மாவட்டங்களில் அமலில் உள்ள ஊரடங்கு தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கடும் அபாயம் சூழ்ந்த பிரதேசங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் இன்று முற்பகல் 6 மணிக்கு நீக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் மீண்டும் பிற்பகல் 2 மணிக்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இது ஏப்ரல் 6ஆம் தேதி முற்பகல் 6 மணி வரை அமலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இம்மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் ஏப்ரல் 6ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அமல்படுத்தப்படும். அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த ஏனைய காரணங்களுக்காக மாவட்டம் விட்டு மாவட்டம் போக்குவரத்து செய்வது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகளை வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்காக அமல்படுத்தப்பட்டுள்ள நடைமுறைகளை மீறுவோருக்கு எதிராக சட்டம் கடுமையாக செயல்படும். ஊரடங்கு அமலில் உள்ள போது மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்களை வீட்டில் இருந்தவாறே கொள்வனவு செய்யக்கூடிய வகையில் தொடர்ந்தும் அவற்றை விநியோகிப்பதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எந்த மாவட்டமாக இருந்தாலும் விவசாயம், சிறு தோட்டத் தேயிலை, ஏற்றுமதி பயிர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளவர்கள் தமது தொழில்களை தொடர்ந்தும் மேற்கொள்ளலாம். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கு உந்து சக்தி அளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது நாட்டு மக்களின் நலன் கருதி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்பதால் அரசாங்கத்தின் ஆலோசனைகளையும் விதிமுறைகளையும் பொறுப்புடன் பின்பற்றுமாறு மக்களிடம் அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. களுத்துறை மற்றும் கண்டி மாவட்டங்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கிராமங்கள் தொடர்ந்தும் அவ்வாறே இருக்கும். இக்கிராமங்களிலிருந்து வெளியேறுவதற்கோ அல்லது வெளியிலிருந்து உள்ளே செல்வதற்கோ ஒருவருக்கும் அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதன் பின்னர் பெருந்தோட்ட மக்கள் முன்னரை போல் அல்லாமல் இம்முறை வர்த்தக நிலையங்களை நோக்கி வருவது மிகவும் குறைவாகவே காணப்பட்டது. இன்று முற்பகல் மலைய பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட போது நீண்ட வரிசைகளை காண முடியவில்லை. ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதன் பின்னர் குருநாங்கல் நகரில் நடைபாதைகளில் மக்கள் ஒன்று கூடுவதை தடுப்பதற்காக அப்பகுதியில் வர்த்தகத்தில் ஈடுபட்டோர் பாதுகாப்பு படையினரால் அகற்றப்பட்டனர். தற்போதைய பயங்கரத்தின் தன்மையை நடைபாதை வியாபாரிகளுக்கு தெளிவுபடுத்தியதன் பின்னர் அவர்கள் சுயமாகவே அங்கிருந்து வெளியேறினர். ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ள நிலையில் காலி நகருக்கு வருகை தரும் மக்கள் குறைவாகவே காணப்பட்டனர். கொரோனா வைரசின் ஆபத்தை உணர்ந்து மக்கள் இவ்வாறு சுய கட்டுப்பாட்டை மேற்கொண்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. காலி நகருக்கு வருகை தந்தவர்களும் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி செயல்பட்டனர். கொரோனா நோயாளிகள் 21 பேர் நேற்று இனம் காணப்பட்டதை தொடர்ந்து இலங்கையில் கொரோனா நோயாளிகளின் தொகை 143ஆக அதிகரித்துள்ளது. இலங்கையில் இதுவரை அதிக கொரோனா நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட நாளாக நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டவர்களின் தொகை 21 என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புத்தளம் பகுதியில் நேற்றைய தினம் 10 நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னர் புத்தளத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளாக்கியவர் நெருங்கி பழகியவர்களுக்கே இவ்வாறு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. பேர்வளை, பன்னில மற்றும் அக்குரணி பகுதியில் ஏனைய நோயாளிகள் இனம் காணப்பட்டனர். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 17 பேர் இதுவரை சுகமடைந்துள்ளனர் மற்றும் 2 உயிரிழந்துள்ளனர். மருத்துவ கண்காணிப்பின் கீழ் 173 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தொற்று நோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை முழுமையாக தனிமைப்படுத்தலுக்குட்பட்ட நபர்கள் சிலர் இன்று தமது வீடு நோக்கி சென்றனர். அரலகன்வில்ல கம்மின்ன 6வது கெமுனிஹேவா படை முகாமில் உள்ள
தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த 86 பேர் இன்றைய தினம் வீடு நோக்கி சென்றனர். கட்டாரிலிருந்து வருகை தந்த இவர்கள் கண்டி மற்றும் யாழ் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலில் ஈடுபட்டதன் பின்னர் இவ்வாறு பூரண சுகமடைந்து வெளியேறியதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. தியத்தலாவ தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் 14 நாட்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த 10 பேர் இன்றைய தினம் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 3 பெண்கள், 3 ஆண்கள் மற்றும் சிறுமி ஆகியோர் இவர்களில் அடங்குகின்றனர். 14 நாள் தனிமைப்படுத்தலுக்குள்ளான களுத்துறை, வஸ்கடுவ மற்றும் பொதுப்பிட்டிய பகுதியில் வசிக்கும் சிலருக்கு தனிமைப்படுத்தலுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் போர்த்துக்கலிலிருந்து வருகை தந்த 1 ஜோடியும் அடங்குகின்றது. இலங்கையில் கொரோனா ஒழிப்பு செயல் திட்டம் உயர்மட்டத்தில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இதேவேளை சகல மாகாண மற்றும் பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள் விசேட கலந்துரையாடல் ஒன்றுக்காக கொழும்பிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜ் தலைமையில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் கொரோனா வைரஸை அழிப்பதற்காக பாடுபடும் சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பு தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய செயல் திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. பாதுகாப்பு அங்கிகள், கிருமி நாசினிகள், முகக்கவசங்கள் போன்றவற்றை துரிதமாக அனைத்து மாகாணங்களுக்கும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு ஆலோசனை வழங்கினார். போக்குவரத்து நடவடிக்கைகளின் போது தாக்கம் செலுத்தும் பிரச்சினைகளை குறைப்பதற்காக இலங்கை போக்குவரத்து சபை தலைவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமைச்சர் தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தார். இதற்கு தேவையான நிதியை பெற்றுக் கொடுக்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளர் திருமதி பத்ராணி ஜெயவர்தனவுக்கு அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். இந்த முக்கியமான காலகட்டத்தில் சுகாதார அமைச்சு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையமாக செயல்படுவதுடன் சகல மாகாண மற்றும் பிரதேச சுகாதார சேவை பணிப்பாளர்கள் அமைச்சருடன் இணைந்து பரஸ்பர ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டியதன் அவசியமும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் கிருமி தொற்று நீக்கி தெளிக்கும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. போலீஸ் விசேட படையணியின் ஏற்பாட்டில் சுகாதார அமைச்சில் தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இப்படையணியின் கட்டளை அதிகாரி பிரதி போலீஸ் அதிபர் லயனல் குணதிலக தலைமையில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்கும் வகையில் வீடுகளுக்கு சென்று அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகளும் தொற்று நீக்கும் செயற்திட்டங்களும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ரம்புக்கனி பிரதேச செயலக பிரிவில் 7000 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. 89 கிராம சேவகர் பிரிவில் இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. டெங்கிரி தமிழை கூட்டுறவு சங்கத்தின் ஊடாக மக்களுக்கு நிவாரணப் பொதிகள் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 1200 ரூபாய் பெறுமதியான இந்த நிவாரணப் பொதி வாகனம் மூலம் வீடுகளுக்கு சென்று 1000 ரூபாவிற்கு வழங்கப்படுகின்றது. விரைவில் ஏற்படக்கூடிய உணவு பிரச்சினையை எதிர்கொள்வதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சீதாவாக்க பிரதேச செயலக பிரிவில் மரக்கறி கன்றுகள் வீடுகளுக்கு வழங்கும் திட்டம் ஒன்றை சமூர்த்தி அதிகாரிகள் ஆரம்பித்துள்ளனர். சமூர்த்தி பயனாளிகளுக்கு 10,000 ரூபாய் நிவாரண கடன் வழங்கும் போதே மரக்கறி கன்றுகளும் வழங்கப்படுகின்றன. தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலைக்கு மத்தியில் உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ள மக்களுக்காக பல்வேறு தரப்பினரும் உதவி வருகின்றனர். மிகுந்தலை சியம்பல கஸ்வெவ தெலுங்கு மக்கள் வசிக்கும் கிராமத்தில் தேவையான உணவுப் பொதிகள் மிகுந்தலை ரஜமகா விகாராதிபதி சங்கைக்குரிய பலவா ஹெங்குவனை தர்மரத்ன தேரர் தலைமையில் வழங்கப்பட்டன. கொரோனா வைரஸை ஒழிப்பதற்காக அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருகின்றது. வீடுகளுக்கு சென்று உணவுப் பொருள் விநியோகம், மருந்து விநியோகம், சமூர்த்தி கொடுப்பனவு ஆகியவற்றை வழங்கும் பணிகளை அரசாங்கம் தற்போது ஆரம்பித்துள்ளது. இதற்காக தனியாரின் பங்களிப்பு பெறப்பட்டுள்ளது. தொற்று நீக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் சகன பேபர கடன் திட்டத்துக்கு இணங்க இம்மாவட்டத்தில் 90,828 குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் வழங்குவதற்கு சமூர்த்தி வங்கிகள் ஊடாக ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்காக 900 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இம்மாவட்டத்தில் உள்ள 4,850 குடும்பங்களுக்கு 5,000 வீதம் இக்கடன் வழங்கப்பட உள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு நகருக்குள் பொதுமக்கள் நடமாடும் இடங்களில் கிருமிகளை அகற்றும் வகையில் கிருமி நாசினிகளை தெளிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள் மருந்து தெளிக்கும் கருவிகளை சுமந்து சென்று மாநகர சபை ஊழியர்களுடன் மருந்துகளை தெளித்தனர். வாழைச்சேனை போலீஸ் நிலையம் மற்றும் கோரளைப்பற்று பிரதேச சபை பிரிவில் பஸ் தரிப்பு நிலையங்கள், பொதுச்சந்தை கட்டட தொகுதி, பொது இடங்கள் போன்றவற்றில் தொற்று நீக்கும் ரசாயன திரவியம் வீசும் நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரின் பங்களிப்புடன் யாழ் சாவகச்சேரி பேருந்து நிலையம் மற்றும் தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன.
சமாந்துறை இரட்டுவட்டம் நண்பர்கள் அமைப்பினால் அரசாங்க உத்தியோகத்தர்களை பாதுகாக்கும் நோக்கில் சமாந்துறை ஆதார வைத்தியசாலை மற்றும் போலீஸ் நிலையத்துக்கு கொரோனா பாதுகாப்பு வங்கிகள் நேற்று வழங்கப்பட்டன. இறக்காமம் மனிதநேய சமூக சேவை அமைப்பினால் சுமார் 400 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பொதிகள் வழங்கப்பட்டன. பருப்பு, டின்மீன், சீனி, கோதுமைமா என்பன அடங்கிய பொதிகளை இவ்வாறு வழங்கப்பட்டன. இறக்காமம் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 600 சமுத்து பயனாளிகளுக்கு உலர் உணவுப் பொருட்களை வீடுகளுக்கே சென்று வழங்கும் வைபவம் பிரதேச செயலாளர் தலைமையிடம் பெற்றது. இதனை பெற்றுக்கொண்டவர்கள் அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவித்தனர். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மயில்வாகனபுரம், பிரபந்தனாறு கிராமங்களுக்கு சமுர்த்தி மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மக்களின் காலடிக்கு சென்று இவை வழங்கப்பட்டன. அட்டாளச்சேனை பிரதேசத்தில் உள்ள அரசு நிறுவனங்கள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களில் கிருமி ஒழிப்பு நடவடிக்கை அட்டாளச்சேனை பிரதேச சபை மற்றும் சுகாதார வைத்திய காரியாலயத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. பாலமுனை, அட்டாளச்சேனை, ஒளிவிலாகிய பகுதிகளில் இவ்வாறு தொற்று நீக்கிகள் தெளிக்கப்பட்டன. கொரோனா வைரஸ் அபாயத்தை அநேகமானோர் தற்போது உணர்ந்துள்ளனர். இதன் பிரகாரம் பாதுகாப்பு மற்றும் சுகாதார தரப்பினரின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் மக்கள் தமது அன்றாட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதன் பின்னர் மாத்தளை நகருக்கு அதிக அளவு மக்கள் வருகை தந்தனர். காலை 6 மணிக்கு ஊரடங்கு நீக்கப்பட்ட போதும் வங்கிகள் காலை 8:30 மணிக்கு திறக்கப்பட்டதால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். புத்தள மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் நிலையில் சுகாதார மற்றும் பாதுகாப்பு ஆலோசனைகளின் பிரகாரம் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. இன்று முதல் ஒரு வார காலத்துக்கு 7 மணி முதல் 8 மணி வரை நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் ஆசி வேண்டி ஆசிர்வாத பூஜை நடத்துவதற்கு மகா சங்கத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மகாநாயக்கர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி அனைத்து விகாரைகளிலும் மணி ஓசை எழுப்பி ஒலிபெருக்கிகள் மூலம் சமய நிகழ்வுகள் ஒலிபரப்பப்படவுள்ளன. இதனைத் தொடர்ந்து பல்வேறு சமய நிகழ்வுகளும் பூஜை வழிபாடுகளும் இடம்பெறவுள்ளன. இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும். இன்னும் அதிகம் சிரிக்க துன்பம் அழுகி போச்சு, மன அமைதி அடைவது உடம்புக்கு நல்லது. காதலில் கரையவும் ஒன்னாயிருக்கவும் நண்பர்கள் அமைவது உடம்புக்கு நல்லது. நாளை வருந்திட முடியாது, வழிவிட வரும் காப்பது உடம்புக்கு நல்லது. எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து இன்றைய ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புறுதி ஒன்றை பெற்றுக் கொள்வது உடம்புக்கு நல்லது. உங்கள் ஆரோக்கியத்திற்கு பொருத்தமான காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ். தந்தையும் தாயும் போன்று. இரண்டாம் உலக யுத்தத்தின் பின்னர் சர்வதேசம் எதிர்கொள்ளும் மிக பயங்கரமான சவால் கொரோனா வைரஸ் என ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமை தொடர்பில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து ஐநா தலைமையகத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது 203 நாடுகளுக்கு கொரோனா பரவியுள்ளதுடன் இதுவரை 42,158 பேர் மரணமடைந்துள்ளதுடன் 858,892 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 178,100 பேர் முழுமையாக சுகமடைந்துள்ளனர். இத்தாலியில் நேற்றைய தினம் அதிக மரணங்கள் சம்பவித்த தினமாக பதிவாகியுள்ளது. அதாவது 837 பேர் மரணமடைந்துள்ளனர். இதுவரை அந்நாட்டில் 12,428 பேர் மரணமடைந்துள்ளதுடன் 105,792 பேர் நோய் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். ஸ்பெயினில் நேற்றைய தினம் 748 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் பிரகாரம் அந்நாட்டில் இதுவரை 8,464 பேர் மரணமடைந்துள்ளதுடன் 95,923 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரிட்டனில் 25,150 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,789 பேர் மரணமடைந்துள்ளனர். 13 வயது சிறுவன் ஒருவனும் இங்கு மரணமடைந்துள்ளார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.